உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுக்குழு செல்லாது என்று தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11 ஆம் தேதி என்று நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லாது என தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எம் துரைசாமி, சுந்தர் மோகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இறுதி விசாரணையில் முதலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் அதிமுகவில் பொதுக்குழுவிற்கே அனைத்து அதிகாரமும் உள்ளது எனவும், பொதுக்குழுவிற்கு கட்டுப்பட்டுத்தான் அடிப்படை உறுப்பினர்கள் செயல்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தனது உரிமை பாதிக்கப்பட்டதால் தான் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரே தவிர 1,50,00,000 தொண்டர்களுக்காக அல்ல என்றும், அவருடன் இணைந்து இனி பொதுக்குழுவை கூட்ட முடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக கூறிய இபிஎஸ் தரப்பு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் இல்லாமல் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவு கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும், அதிமுக செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இபிஎஸ் தரப்பு 2.5 மணி நேரம் வாதிட்ட பின்னர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தங்களது வாதங்களை முன்வைத்தது. அடிப்படை உறுப்பினர்களை விட பொதுக்குழு உறுப்பினர்களே மேலானவர்கள் என்பதை ஏற்க முடியாது எனவும், இபிஎஸ் தரப்பு அளித்த ஜூலை 11 பொதுக்குழு கூட்ட நோட்டீஸ் செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 23 பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறாவிட்டால் பதவிகள் காலியாகிவிடும் என கட்சி விதிகளில் கூறப்படவில்லை எனவும் ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் நடந்த விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்குள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய இருதரப்பிற்கும் உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்து வானகரத்தில் நடைபெற்ற போது ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பு இருதரப்பினருக்கும் மோதல் வெடித்தது. தொடர்ந்து கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஜூலை 23 புகார் அளித்தும் போலீசார் உரிய முறையில் விசாரிக்கவில்லை என்றும், ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். எனவே இந்த வழக்கை சிபிஐ அல்லது பிற விசாரணை அமைப்புக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்டது தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டதாக கூறி அந்த உத்தரவு நகல் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்தது குறித்து தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற செப்டம்பர் 19 தள்ளி வைத்தார். அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சி வி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன் தெரிவித்தார். இந்த வழக்கில் மீது சிபிசிஐடி உடனடியாக கிரைம் ஸ்பாட்டுக்கு சென்று உடனடியாக புலன் விசாரணை தொடங்க வேண்டும் என்று நீதியரசர் அந்த உத்தரவில் சொல்லியுள்ளார். மேலும் இது குறித்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 19-க்குள் ஃபைல் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் மீது அவர்களும், வைத்திலிங்கம் மீது அவர்களும் 147, 148, 457, 427, 5-2 ஆகிய குற்றப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொருட்கள் திருடி சென்றதாகவும், அத்துமீறி பொருட்கள் திருடி சென்றதாகவும், திருட்டு வழக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும், வைத்திலிங்கம் மற்றும் 100-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பாக சி வி சண்முகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் மீது ராயப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அலுவலகம் மூடியிருக்கும் என்று அறிந்தே அத்துமீறி உள்ளே சென்று அங்கிருந்த ஆவணங்கள் மற்றும் பொருட்களை ஓபிஎஸ் தரப்பு திருடிச் சென்றதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உட்பட பலர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெகாசஸ் விவகாரத்தில் புலன் விசாரணைக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என அறிக்கையை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், மத்திய அமைச்சர்கள் அஸ்வின் வைஷ்ணவ், பிரகலாத் பட்டேல் மற்றும் 400 பத்திரிகையாளர்களின் தொலைபேசி
கருவியை இஸ்ரேல் நாட்டின் பெகாசஸ் உளவு கருவி மூலம் ஒட்டுக்கேட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி இந்து குழும தலைவர் என்றாம் ஏசியன் காலேஜ் ஆப் ஜேர்னலிசம் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் நடைபெற்று வந்தது. பெகாசஸ் விவகாரத்தில் உண்மை நிலையை கண்டறிய 3 குழுக்களை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சைபர் பாதுகாப்பு, இணைய தடையவியல் மற்றும் வன்பொருள் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற 3 பேர் அடங்கிய குழு பெகாசஸ் ஸ்பைவர் உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்டதா என்பதை விசாரிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த குழுக்கள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளன. தொழில்நுட்ப குழுவின் 2 அறிக்கைகளும் கண்காணிப்பு குழுவின் 1 அறிக்கையும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தலைமை நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். கண்காணிக்கப்பட்டதாக கூறப்பட்ட 29 போன்களில் 5 உளவு மென்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் அது பெகாசஸ் தான் என்று உறுதியாக கூற முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணைக் குழுவிற்கு மத்திய அரசு சரியான ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றும் கூறினர். 3 அறிக்கைகளில் ஒன்றில் தனிநபர் சுதந்திரத்தை காக்க சட்டத்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் பரிந்துரைத்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த பரிந்துரைகள் உச்சநீதிமன்றத்தின் இணைய பக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கையை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கை குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட தொடர்பாக குஜராத் அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எதன் அடிப்படையில் குற்றவாளிகள் நன்னடத்தை மூலமாக விடுவிக்கப்படுகிறார்கள், அதற்காக கடைபிடிக்கப்படக்கூடிய விதிமுறைகள் என்ன, குற்றவாளிகள் விடுதலை பெற தகுதி உடையவர்களா என்பதை ஆராய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக குஜராத் அரசு பதிலளிக்கவும் விடுதலை செய்யப்பட்ட 11 பேரையும் வழக்கில் சேர்க்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லியில் பாஜகவின் ஆபரேஷன் லோட்டஸ் தோல்வி அடைந்து விட்டதாக ஆம் ஆத்மி கட்சி விமர்சித்துள்ளது. டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் பாஜக பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அஜய்தத், சஞ்சீவ் ஜா, சோம்நாத் பாரதி உள்ளிட்ட 40 எம்எல்ஏக்களுக்கு தலா 20 கோடி ரூபாய் வழங்க தயாராக இருப்பதாக பாஜக பிரமுகர்கள் சிலர் கூறியதாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடத்திய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மொத்தமுள்ள 62 எம்எல்ஏக்களில் 53 பேர் பங்கேற்றனர். பல்வேறு காரணங்களால் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க முடியாத எம்எல்ஏக்கள் கெஜ்ரிவாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கமளித்ததாக கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் சில வாரங்களுக்கு தள்ளி போகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தல் ஆகஸ்ட் 21 முதல் வரும் செப்டம்பர் 20 தேதிக்கு இடைப்பட்ட காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை தேர்தலுக்கான தேதி இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் வரும் 28 தேதி கூட உள்ள காங்கிரஸ் காரி கமிட்டி கூட்டத்தில் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் திட்டமிடப்பட்ட காலத்தை காட்டிலும் சில வாரங்களுக்கு தேர்தல் தாமதமாகலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட ராகுல்காந்தி தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் பிரதமரின் பாதுகாப்பு குளறுபடிக்கு மாவட்ட சீனியர் எஸ்பி தான் காரணம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் பாதுகாப்பு குளறுபடி குறித்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இந்து மல்கோத்ரா தலைமையிலான குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் பிரதமரின் பாதுகாப்பு மீறலுக்கு ஃபிரோஸ்பூர் மாவட்ட சீனியர் எஸ்பி அவனித் ஹன்ஸ் தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் பயணம் குறித்து சீனியர் எஸ்பி அவனித் ஹன்ஸுக்கு 2 மணி நேரம் முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் போதுமான படை இருந்தும் அவர் பாதுகாப்பை உறுதி செய்வதை தவறவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை விசாரணைக் குழுவிடம் வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறையில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு இடம் மீட்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை காவிரி நகர் சக்தி மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1728 சதுரடி பரப்பிலான இடம் கோவிந்தன் என்ற தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவின்படி அங்கு கட்டப்பட்டிருந்த கட்டடத்திற்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மயிலாடுதுறை அறநிலையத்துறை உதவி ஆணையர் முத்துராமன், தனி வட்டாட்சியர் விஜயராகவன் தலைமையில் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
சிசிஐ விசாரணைக்கு எதிரான வாட்ஸ்அப் பேஸ்புக் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வாட்ஸ்அப் பேஸ்புக்கின் புதிய தனியுரிமை கொள்கையில் கொண்டுவந்த திருத்தங்கள் பற்றி விசாரணையை தொடங்க சிசிஐ எனப்படும் இந்தியாவின் போட்டி ஆணையம் முடிவு செய்ததை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதில் கடந்த ஜூலை மாதம் பேஸ்புக் வாட்ஸ்அப் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தன. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சதீஷ் சந்திர சர்மா மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிசிஐ தரப்பு ஏற்கனவே அளித்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிசிஐ விசாரணைக்கு எதிரான வாட்ஸ்அப் பேஸ்புக் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் புழல் ஏரிக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஏரியின் மொத்த உயரம் 21.2 அடியில் தற்போது 19.81 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3,300 மில்லியன் கனஅடியில் 2,974 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கிருஷ்ணா கால்வாய் வழியாக புழல் ஏரிக்கு வினாடிக்கு 210 கனஅடி நீர் வருகிறது. மேலும் மழைநீர் வினாடிக்கு 20 கனஅடி வருவதால் புழல் ஏரி வேகமாக நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 158 கனஅடி நீரேற்று நிலையம் மூலமாக அனுப்பப்படுகிறது. வனப்பகுதி எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடலூரில் வணிகர்கள் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய நெலாக்கோட்டை, ஸ்ரீமதுரை, தேவர் சோலை, மசிரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பூர்வீகமாக விவசாய நிலங்களை வைத்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள். சூழல் உணர்திறன் மையம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் நிரந்தர கட்டுமானங்களை கட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் தங்களின் கடைகள் முன்பு கருப்பு கொடி கட்டி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணித்தளம் பொறுப்பாளர்களை நீக்கிய ஊராட்சித் தலைவரை கண்டித்து பெண்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடத்தூர் கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு வராத பெண்களையும் வேலைக்கு வந்ததாக குறிப்பிட்டு கூலி வழங்குமாறு ஊராட்சித் தலைவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்த பணித்தள பொறுப்பாளர்கள் தனம் மற்றும் அனிதா ஆகியோரை வேலையை விட்டு நீக்கியுள்ளார். இதனை கண்டித்து அந்த ஊரைச் சேர்ந்த பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு முட்டி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்பு பெண்கள் கலைந்து சென்றனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. பிடிஐ கட்சித் தலைவரான இம்ரான்கானின் உதவியாளர் ஷாபாஸ் கில் கடந்த வாரம் தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இம்ரான்கான் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அந்நாட்டின் பெண் நீதிபதி ஜபா சௌத்ரி காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான இம்ரான்கான் கைதுக்கு முன்பாக ஜாமீன் பெற்றுள்ளார். லம்போர்கினி ஹுரேகான் டெக்னிகா கார் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியை தலைமையிடமாக கொண்ட லம்போர்கினி நிறுவனம் ஏராளமான கார்களை தயாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்தின் புதிய படைப்பான ஹுரேகான் டெக்னிகா கார் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காரின் விலை 4,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 8 விதமான வண்ணங்களில் சந்தைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ரக கார் 3.2 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி பிடிக்கும். அதிகபட்சமாக மணிக்கு 325 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் முதன்முறையாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவிற்கு எதிராக இந்தியா வாக்களித்துள்ளது. போர் காரணமாக மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இந்தியா தொடர்ந்து நடுநிலை வகித்து வந்தது. இந்நிலையில் 6 மாத காலமாக தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக ஆய்வு செய்ய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதில் காணொலி வாயிலாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உரையாற்ற அனுமதி அளிக்க உறுப்பு நாடுகளிடையே வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகளின் ஆதரவுடன் கூட்டத்தில் உரையாற்ற செலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ரஷ்யா எதிர்த்து வாக்களிக்க சீனா வாக்கெடுப்பை புறக்கணித்தது. எட்டத்திற்கும் இன்றில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மழைநீரில் மூழ்கிய ரயில்வே சுரங்கப்பாதை, சிக்கிக்கொண்ட தனியார் பள்ளி வாகனம். விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு.